வணக்கம் கடகராசி நண்பர்களே. கடகராசி நண்பர்களுக்கு இந்த சார்வரி வருடத்தில் வரக்கூடிய மாசி மாதத்தில் எந்த மாதிரியான பலன்கள் வந்து கிடைக்க போகுது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோ பதிவில் வந்து நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக வந்து பார்த்தோம்னா சூரிய பகவானை வந்து பார்ப்போம்ங்க. சூரிய பகவான் 8வது ராசியில் தான் இந்த மாதத்தில் வந்து சஞ்சரிக்க போகிறார். அதனால வந்து அரசாங்க சம்பந்தப்பட்ட நன்மைகள் வந்து நமக்கு கை கூடுங்க. அதாவது சிலருக்கு அரசாங்கத்தில் வேலை கிடைக்கணும்னா அதுக்கான முயற்சிகள் எடுத்தால் கிடைக்கும். அல்லது அரசாங்கத்தில் இந்த கான்ட்ராக்டுகள் அந்த மாதிரிலாம் இருக்கும், அந்த மாதிரி வேணும் அப்படின்னு நினச்சி முயற்சி செஞ்சால் அரசாங்க கான்ட்ராக்டுகள் கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு வெற்றிகள் கிடைக்கும் மாதமாக இந்த மாதம் வந்து இருக்கும். அதனால் அரசியல்வாதிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பட்டம் பதவிகளுக்காக முயற்சி பண்ணால் கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி தேர்தல் சம்பந்தமான பணிகளில் வந்து நம்ம வந்து முன்னேற்றகரமான பலன்களை பெறுறதுக்கான சூழ்நிலைகளும் இந்த மாசி மாதத்தில் வந்து இருக்கதாங்க செய்யுது. சில கடகராசிக்காரவங்களுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கண்களில் ஏதாவது உபாதை வந்து நீங்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து வருங்க. அதாவது கண் வலி வருது இல்லையா, கண் வலி வர்றது, அந்த கண் கட்டி மறது, அந்த மாதிரியான தொந்தரவுகள் வர்றதுக்கான வாய்ப்பு சில கடகராசிக்காரவங்களுக்கு வந்து இருக்கதாங்க செய்யுது. அதே மாதிரி தனாதிபதி அப்படிங்கிற சூரியன் வந்து இந்த மாதத்தில் கொஞ்சம் பலத்தை இழக்கிறதுனால பண சம்பந்தப்பட்ட சிரமங்கள் வந்து ஏற்படலாங்க. அதாவது ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வருமானங்கள் வந்து குறைவாக வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்துடும். அதனால் தொழில் வந்து நார்மலாக தான் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து வரும். அதே மாதிரி கேட்ட இடத்துல கேட்ட தொகை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து கொஞ்சம் குறைவு தான். ஒரு மாசி மாசத்துக்கு அடுத்து தான் உங்களுக்கு அந்த பண சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து ரொம்ப சரியாக வருங்க. இந்த மாசி மாசத்தில் பண சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கரெக்டாக வராது அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம யார்கிட்டையாவது கடன் வாங்கியிருந்தால் அந்த கடன்காரர்களுடைய டார்ச்சர் வந்து நமக்கு ஏற்படும். அதனால் சில அந்த மனக்கவலைகள் வந்து நீங்கலாம். ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா யாராவது வந்து நம்மக்கிட்ட வந்து கடன் கேட்டு நச்சரிக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலைகள் கூட இந்த மாதத்தில் வந்து இருக்கதாங்க செய்யுது. அதனால் பண சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன்கள் வந்து கண்டிப்பாக கைகோடி வருங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த குடும்பஸ்தானத்தில் வந்து சில சில பிரச்சனைகள் வரலாங்க. அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே ஏதாவது வாக்குவாதம் வர்றது, சண்டை சச்சரவு வர்றது, அதனால வந்து நமக்கு தொந்தரவாக தெரிகிறது, அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் கூட இந்த மாசி மாதத்தில் வந்து வர்றதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது. அதே மாதிரி பேச்சால் பிரச்சனை வரக்கூடிய காலம். அதனால் யாருக்கும் எந்த வாக்குறுதியும் கொடுக்காதீங்க. நீங்கள் ஏதாவது ஒரு வாக்குறுதி யாருக்காவது கொடுத்தீங்கன்னா இந்த மாசி மாதத்தில் வந்து உங்களுக்கு நிறைவேற்றுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்காது. அதனால் இந்த மாசியை விட்டுட்டு அதுக்கடுத்த மாதத்துலேருந்து நீங்கள் எந்த மாதிரியான காரியம் செஞ்சீங்கனாலும் உங்களுக்கு நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் பேச்சால வந்து பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு இருக்காது. பேச்சால பிரச்சனை வரணுங்கிறதுனால நிதானமா பேசணும். இல்லைன்னா நம்ம பேச்சினாலேயே ஏதாவது வம்பு வழக்குகள் வந்து சேரதுக்கான வாய்ப்புகள் வந்துடும். அதனால பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்கக்கூடிய ஒரு மாசமாக தான் இது இருக்கணும். சரிங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவானை எடுத்துக்கவும். செவ்வாய் பகவான் 10ஆம் அதிபதியாகி 10வது இடத்துலேயே பலம் பெற்று காணப்படுறது. இந்த மாதத்தில் நல்ல பலன்கள் வந்து கைகோடி வருங்க. அதாவது சிலருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சில கடகராசிக்கார் உங்களுக்கு தொழில் தொடங்கணுங்கிற எண்ணம் வரும். அந்த மாதிரி தொழில் தொடங்கணுங்கிற எண்ணம் வந்து தாராளமாக நீங்கள் தொழில் தொடங்க, அந்த தொழில் வந்து நல்லபடியாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குங்க. அதே மாதிரி ஏற்கனவே வந்து சில கடகராசிக்காரவங்க தொழில் தொடங்கியிருப்பாங்க, அந்த தொழிலில் வந்து ஏதாவது ஒரு இடைஞ்சல் வந்து வருங்க. அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம தொழில் செய்கிற இடத்துல வந்து போட்டி பொறாமைகள் வரலாம், அல்லது வந்து தொழிலை நடத்த முடியாமல் போகிறதுக்கான வாய்ப்பு, அந்த தொழிலை நடத்துறதுல வந்து நிறைய இடைஞ்சல் வர்றது, தொழிலை நடத்துறதுல வந்து பயங்கர கஷ்டங்கள் வர்றது, ஒரு சிலருக்கு இழப்பு ஈடுகள் கூட வர்றது, தொழிலில் வந்து கைவிட மாதிரியான ஒரு சூழ்நிலைகள்லாம் கூட வர்றதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது. அதனால் தொழிலில் வந்து கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்லதுங்க. அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கடகராசிக்காரவங்களுக்கு தொழிலை செய்ய முடியாமல் ஏதாவது ஒரு வேலைகள் கூட வந்துடலாம். சரிங்களா. எங்கேயாவது அடிக்கடி கல்யாணத்துக்கு போகிறது, அல்லது உறவினர்கள் வீட்டுக்கு போகிற மாதிரியான சூழ்நிலைகள் வர்றது, இல்லைன்னா மருத்துவம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்காக சிகிச்சை எடுக்கிறது, அதனால கூட வந்து நம்ம தொழிலில் வந்து சரிவர கவனிக்க முடியாமல் போகிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் கூட இந்த மாசி மாதத்தில் வந்து இருக்கதாங்க செய்யுது. அதே மாதிரி வேலை பார்க்குறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலையில் வந்து சிறு சிறு இடைஞ்சல் வருங்க. வேலை பார்க்குற இடத்துல மேல் அதிகாரிகிட்டையோ அல்லது உடன் பணிபுரியவர்கிட்டையோ தொந்தரவுகள் வரலாம், அல்லது வந்து அந்த வேலை பார்க்குற கம்பெனியில் வந்து நமக்கு டார்ச்சர் வர மாதிரியான ஒரு சூழ்நிலை வரும், நம்மளே கம்பெனி விட்டு விலகிற மாதிரியான ஒரு எண்ணங்கள் வந்துடும். ஒரு சிலருக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வேலையை விட்டு போக போகிறோம், வேலையை விட்டு நிற்க போகிறேன் அப்படின்னுலாம் ஒரு சிலரெல்லாம் கடகராசிக்காரவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்குது. அதனால் வேலை விஷயத்துலையும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா நல்லா இருக்குங்க. அதுக்கடுத்து 5ஆம் அதிபதியே அந்த சூரியனுடைய சாரத்தில் இருக்கிறது பெற்ற பிள்ளைகளோட சிறிது பகை ஏற்படலாம், அல்லது பிள்ளைகளுக்கு வந்து உடல்நலக் குறையை ஏற்பட்டு நீங்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இந்த மாதத்தில் வந்து இருக்கதாங்க செய்து. அதே போல் செவ்வாய் பகவான் 11வது ராசியில் இருக்கிறது ரொம்ப நல்ல பலனையும் கொடுக்குங்க. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா சகோதரர்களால் நன்மைகள் வந்து சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிள்ளைகளின் மூலமும் நன்மைகள் வந்து சேர்கிறதுக்கான வாய்ப்புகளும் கூட இந்த மாதத்தில் வந்து இருக்கதாங்க செய்யும். அதே மாதிரி இந்த பூமி சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பாங்க, அதாவது விவசாயம் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கும் சரி, ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்குமே ஒரு முன்னேற்ற
சுகமான மாதமாக வந்து இந்த மாதம் இருக்குங்க. சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மருத்துவத்துறையில் இருக்கிறவங்க, அதுக்கப்புறம் இந்த தீயணைப்பு துறையில் இருக்கிறவங்க, போலீஸு இராணுவத்துறையில் இருக்கிறவங்க, நிர்வாகத்துறையில் இருக்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் கூட வெற்றிகரமான ஒரு மாதமாக வந்து இந்த மாதம் இருக்கும். அவங்களுக்கெல்லாம் ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு செய்திகள்லாம் கூட வந்து சேர்றதுக்கான ஒரு சூழ்நிலைகள் வந்து இந்த மாதத்தில் வந்து இருக்கத்தாங்க செய்து. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரவங்களுக்கு ஏழாவது இடத்துல தான் வந்து சுக்கர பகவான் இருக்காரு. ஏழில் சுக்கரன் இருக்கிறது நன்மைகளை கொடுக்கும், அதில் ஒன்றும் பிரச்சனை வராது. ஆனாலுமே வந்து பார்த்தீங்கன்னா சுக்கரன் பிரச்சனைகளை கொடுப்பார். எப்போ கொடுப்பார் அப்படின்னு கேட்டிங்கன்னா மாசி மாதம் 10ஆம் தேதிக்கு மேலே சுக்கரனால் பிரச்சனை வரும். சரி, என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா இந்த வீடு, வாகனம், திருமணம் இது சம்பந்தமான எந்த வேலைகளையும் மாசி மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் செய்யாதீங்க. அதாவது 10ஆம் தேதிக்கு மேலே செய்யாதீங்க, 10ஆம் தேதிக்குள்ளே கூட செஞ்சுக்கோங்க, அந்த காரியங்கள் நடந்துடும். ஒருவேளை மாசி 10க்கு அப்புறம் மாசி மாதம் ஃபுல்லாக பங்குனி மாதம் என்ன செய்யலாம் சரிங்களா, மாசி அந்த எண்டு வரைக்குமே வீடு சம்மந்தப்பட்ட காரியங்களை செய்யாதீங்க. அதாவது வீடு கட்டுறதா இருந்தால் தடங்கள் வரும், அந்த தடங்கள் வந்து மாசி மாதம் முடிஞ்சாதான் நிவர்த்தியாகும் பார்த்துக்குங்க. ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா வீடு குடி போக முடியாது, குடி போகிறதுல வந்து தடங்கள் வரலாம், அல்லது வீடு சம்மந்தப்பட்ட வகைகளை விற்கிறதுக்கோ அல்லது வாங்கிறதுக்கோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம ஈடுபட்டோம்னா தடங்கள் வந்து சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும், அதில் வந்து மனக்குறைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால் வீடு சம்மந்தப்பட்ட காரியங்களை செய்ய வேண்டாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வாகனம் சம்மந்தப்பட்ட வேலைகள். வாகனம் சம்மந்தப்பட்ட வேலைகள்னால் என்னது, ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா வாகனம் வாங்கணும்னு தோணும், வாகனம் வந்து வாங்கணும்னு இருந்தாலும் வாகனங்கள் வந்து வாங்கக்கூடாது. அதே மாதிரி வாகனங்கள் வந்து விற்கிற வேலையும் வந்து பண்ணக்கூடாது. அதே மாதிரி வாகனத்தின் மூலமாக தொந்தரவு வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது. ஒரு சிலருக்கெல்லாம் வாகனங்கள் வந்து சேதாரமாகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் கூட நிறையா இருக்கும். அதனால் வாகனத்தில் போகிற போதும் நம்ம கவனமாக போய்க்கிறது வந்து நல்லதுங்க. அதுக்கப்புறம் திருமண சம்பந்தமான காரியங்களை செய்யக்கூடாதுன்னா திருமணத்தை வந்து நிச்சயம் பண்ணுறது அல்லது வந்து திருமணத்தை வந்து இந்த மாசி மாதம் அந்த 10ஆம் தேதிக்கு மேலே மாசி மாதத்துக்குள்ளேயே செய்கிறது அந்த மாதிரி வந்து பண்ணக்கூடாது. அதே மாதிரி இந்த பொண்ணு பார்க்க போறேன்ட்டு போறது, மாப்பிள்ளை வீடு பார்க்க போறேன்ட்டு போறது, அந்த மாதிரியான காரியங்கள் எல்லாம் இந்த மாசி மாசத்துல வந்து செய்ய வேண்டாம். மாசி மாசம் முடிஞ்சு நீங்க செய்யுங்க, உங்களுக்கு அதுல எல்லாம் வந்து வெற்றிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஒரு சில கடகராசிக்காரவங்களுக்கு புதிய ஆண் நண்பர்கள், பெண் நண்பர்கள் கிடைக்கலாம். அதன் மூலமா அவங்க வந்து மன மகிழ்ச்சியோடு இருக்கிறதுக்கான சூழ்நிலைகளும் கடகராசிக்காரவங்களுக்கு வந்து இந்த மாசத்துல வந்து கிடைக்குங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 4ஆம் அதிபதியான சுக்கரனும் 8ஆவது இடத்துக்கு தான் போகிறனால தாயார் கூட பகை வரலாம், அல்லது தாயார் கூட வந்து ஏதாவது கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சிலருக்கு சொத்து பத்தில் வந்து ஏதாவது தொந்தரவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இந்த மாசி மாதத்தில் வந்து இருக்கத்தாங்க செய்யுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 7ஆவது இடத்துல குரு பகவான் இருக்காரு, எனினும் நீச்சமாக தான் இருக்கார். 7ல குரு இருக்கிறது நன்மையை கொடுக்கறதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து உங்களுக்கு நிறையா இருக்குது. மன அமைதியும் மன மகிழ்ச்சியும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் வந்து நிறைய இருக்கதாங்க செய்யுது. அடுத்து 7ஆவது இடத்துலேயே சனி பகவான் இருக்கிறது நன்மையை கொடுக்குமானா நன்மையை கொடுக்கும், ஆனால் வாகன போக்குவரத்தில் மட்டும் நீங்கள் கவனமாக இருந்துக்கணுங்க. அதாவது அஷ்டமாதிபதி தசாபுத்தி நடக்கிறவங்க ரொம்பவே கவனமாக இருந்துக்கணும். இல்லை அப்படின்னா வாகன விபத்துக்கள் ஏதாவது வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்பு வந்துடும். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா 2-வீலராக இருக்கட்டும் 4-வீலராக இருக்கட்டும் அதில் வந்து தொந்தரவு வந்துடும். அது 8ஆம் இடம் தசாபுத்தி நடக்கிறவங்களுக்கு மட்டும்தான், மற்றவங்களுக்கெல்லாம் இல்லை. அதை பற்றி நம்ம கவலைப்படணுங்கிறது இல்லை சரிங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த கணவன் மனைவி உறவில் வந்து ஒரு சிலருக்கு அந்த தொந்தரவு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அந்த சண்டை, பிரச்சனை, கோபதாபம் அப்படி வந்து சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன்கள் வந்து கைகோடி வருங்க. அதே மாதிரி கடகராசிக்காரவங்களுக்கு இதுவரைக்கும் திருமண முயற்சி எடுக்காமல் இருந்தவங்களுக்கு திருமண முயற்சியை எடுக்கலாம். அதே மாதிரி திருமணமே பண்ணாமல் ரொம்ப காலமாக தடையாயெல்லாம் இருந்திருக்கும், அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் திருமண முயற்சிகள் எடுத்தால் நடந்துடும். ஆனால் இந்த மாசி மாதத்தில் மட்டும் அந்த வேலையை செய்யாதீங்க. மாசி மாதம் முடியட்டும், அதுக்கப்புறமா திருமண முயற்சிகள் எடுங்க. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண பாக்கியம் வந்து கைகூடி வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு வந்து நிறையவே இருக்குங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த 12ஆம் அதிபதி புதன் பகவான் வந்து உங்களுக்கு 7ஆவது இடத்துல தான் இருப்பார். அதனால் கணவன் மூலமோ மனைவி மூலமோ சில செலவினங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி வண்டி வாகனங்கள் மூலமாக செலவினங்கள் ஏற்படுறதுக்கான சூழ்நிலைகள் வந்து இருக்கத்தாங்க செய்யுது. குரு வந்து 9ஆம் அதிபதியாகி அவர் நீச்சமாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தந்தைக்கு வந்து உடல்நிலை சரியில்லாமல் போகலாம், அல்லது தந்தை கூட வந்து சிறிது பகை ஏற்பட்டு நீங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதே மாதிரி 6ஆம் அதிபதி நீச்சமாகிறதுனால சிலருக்கு வந்து ஏதாவது உடல் உபாதைகள் வந்து நீங்கிறதுக்கான ஒரு மாதமாக வந்து இந்த மாதம் வந்து இருக்குங்க. 11ஆவது இடத்துல ராகு பகவான் இருக்கிறது சகல பாக்கியங்களையும் உங்களுக்கு கொடுக்கணும்னு இருக்காரு. அதனால் ராகு பகவான் வந்து போட்டி பந்தயத்தில் வந்து உங்களுக்கு ஜெயிக்க வைப்பார். அதே மாதிரி இந்த இல்லீகல் ஒர்க் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதில் வந்து சில நன்மைகளை வந்து உங்களுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. இந்த லாட்ரி, சூதாட்டம், சட்டத்துக்கு புறம்பான தொழில்கள் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா, அதன் மூலமாக நன்மைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் தயவு செய்து சட்டத்துக்கு புறம்பான வேலைகளை வந்து செய்ய வேண்டாம். அப்படி செஞ்சால் நம்ம வந்து அதில் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறையவே வந்து இருக்குங்க.
ஐந்தாவது இடத்துல வந்து கேது பகவான் இருக்கிறது. வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு வந்து ஏதாவது இந்த பல்லுவலி, தலைவலி, காய்ச்சல் அந்த மாதிரி வந்து போகிறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது. ஒருவேளை பிள்ளைகளுக்கு உடல் நலத்தில் வந்து கோளாறுகள் வரலை அப்படின்னா பிள்ளைகளோட வந்து சிறிது கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த மாதத்தில் வந்து இருக்கத்தாங்க செய்யுது. ஆக கடகராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு சில பலன்கள் வந்து நல்லபடியாக இல்லைன்னா கூட பல நல்ல விதமான பலன்களும் ஏற்படுறதுக்கான சூழ்நிலைகள் இந்த மாசி மாதத்தில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். கடகராசிக்காரவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அருகில் உள்ள பெல் பட்டன் அழுத்துங்க. அதன் மூலமாக நாங்கள் வெளியிடும் ஜோதிடம் சம்பந்தமான வீடியோக்களுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். நன்றி கடகராசி நண்பர்களே.